Hello friends, வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓ மார்ச் மாதம் 28ஆம் தேதி திங்கக்கிழமை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியில் வருது. இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஐபிஓவினுடைய ஓவரால் ப்ரிவியூ என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த உமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் ஐபிஓவின் மூலயமா சுமார் ஒரு 60 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டுறதா இருக்காங்க. இந்த ஐபிஓவில் திரட்டக்கூடிய நிதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா புதிய பங்குகளை இஷ்யூ பண்ணுறதன் மூலியமாக தான் இந்த 60 கோடி ரூபாயை திரட்ட போகிறாங்க. பங்கினுடைய முகமதிப்பு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இந்த ஐபிஓவினுடைய அலாட்மெண்ட் பேசிஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50%, நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 35%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 15% இந்த அலாட்மெண்ட் பேசிஸ் ஒதுக்கியிருக்காங்க. இந்த உமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் கம்பெனி பற்றி பார்க்கலாம். இந்த நிறுவனம் 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. உமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெடினுடைய முக்கியமான செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதுதான் இவர்களுடைய முக்கியமான செயல்பாடு. இதில் எந்த விதமான ஐட்டம்ஸ் எல்லாம் இவர்கள் கையாளுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், சுகர், ஸ்பைஸ், ரெட் சில்லி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இவர்கள் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வகையை சார்ந்தவர்கள். இவர்கள் ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிப்பாளர்கள் மற்றும் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவர்கள்கிட்ட இருந்து வாங்கி நேரடியாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு விற்காமல் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த மாதிரி சப்ளையர் இவர்களுக்கு வழங்குறது தான் இவர்களுடைய முக்கியமான செயல்பாடு. இந்த கம்பெனி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இவர்கள் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக அதில் சொல்ல போகணும்னா மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய இடங்களிலும் இவர்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் என்ன விதமான ப்ராடக்ட்ஸை கையாளுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை பேஸாக வச்சுருக்கிறதால இவர்களுடைய முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கமோடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர், ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி, டர்மரிக், மஞ்சள், கோரியாண்டர் பவுடர், குமின் சீடு, அதே மாதிரி ஃபுட்டு கிரெயின்ஸில் பார்த்திங்கன்னா ரைஸ், வீட், கார்ன், சொர்க்கம், டீ, பல்சஸ், அக்ரிகல்ச்சுரல் ஃபீட், சோயாபீன் மீல், ரைஸ் பிராண்ட், இந்த மாதிரி நிறைய இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மேனுஃபேக்சரர்கள்கிட்டருந்து வாங்கி கை மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அது இல்லாமல் இவர்கள் வந்து நிறைய பொருட்களை வந்து வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா லென்டில்ஸ், ஃபாபா பீன்ஸ், பிளாக் உரித்தால், தூர்தால், இதெல்லாம் இந்தியாவுக்கு பல்க் குவான்டிட்டிஸில் வந்து கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் பர்மா ஆகிய நாடுகளில் இருந்து வாங்கி இங்கே உள்ள இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியினுடைய பலம், காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கலாம். இவர்களுடைய மேனேஜ்மெண்ட் டீம் வந்து வெல் குவாலிஃபைட் அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதனால் இவர்களுடைய குரோத்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். அதே மாதிரி இவர்கள் ஆக்ரோ அண்ட் கமோடிட்டி ட்ரேடிங் செக்மெண்ட்டில் ரொம்ப வருட காலமாக இவர்கள் இருக்கிறதால இவர்கள் சுலபமாக நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில். அதே மாதிரி இவர்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸு, கடந்து வந்த பாதை, அதாவது இதுவரைக்கும் இருந்த இவர்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் இவர்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இவர்கள் 1988லேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதால் இவர்களுக்கு லாங் டேர்ம் பேசிஸில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. பிஸ்னஸில் ஒரு ரெப்யூட்டேஷன் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர் வந்து ராகேஷ் கெம்கா மற்றும் சுமித்ரா தேவி கெமுகா, இவர்கள் தான் இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ். இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான நோக்கம், ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கம்பெனியினுடைய மூலதனம், ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் நிர்வாக மேம்பாட்டுக்கு, கார்ப்பரேட் பர்பஸ்க்கும் இந்த பணத்தை வந்து இவர்கள் பயன்படுத்த போகிறாங்க. இந்த ஐபிஓவினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். மார்ச் மாதம் 28ஆம் தேதி திங்கக்கிழமை ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியில் வருது. க்ளோசிங் டேட் மார்ச் 30ஆம் தேதி. இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஒரு பங்கியினுடைய மதிப்பு 65 ரூபாயிலிருந்து 68 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸில் தான் நம்ம ஐபிஓ வாங்க முடியும். ஒரு லாட்டுக்கு 220 ஷேர்ஸ் மினிமம், நம்ம 220 பங்குகள் கிடைக்கும். லிஸ்ட் ஆகும் பொழுது பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி இந்த ரெண்டு சந்தைகளிலுமே இது லிஸ்ட் ஆகும். இந்த ஐபிஓவினுடைய மொத்த மதிப்பு 60 கோடி ரூபாய். இதில் வந்து ப்ரொமோட்டர் கைவசம் இருக்கக்கூடிய பங்குகள் எதையுமே விற்கலை. எல்லாமே வந்து ஒரு புதிய பங்குகளாக தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அதனுடைய மதிப்பு 60 கோடி ரூபாய். முக்கியமான தேதிகள் மார்ச் 28 ஓப்பனிங் டேட், மார்ச் 30 க்ளோசிங் டேட், அலாட்மெண்ட் தேதி ஏப்ரல் 4, பணம் அலாட்மெண்ட் கிடைக்காதவர்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய தேதி, பணம் கிடைக்கக்கூடிய தேதி ஏப்ரல் 5,
ஷேர்ஸ் டிமேட் கணக்குக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி வந்து சேரும். அலாட் ஆனவர்களுக்கு ஐபிஓ லிஸ்டிங் டேட் ஏப்ரல் 7ஆம் தேதி. இப்போ லாட் சைஸ்லாம் பார்க்கலாம். மினிமம் நம்ம ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட் அப்ளை பண்ணணும்னா 14,960 ரூபாய் தேவைப்படும், 220 ஷேர்ஸ் கிடைக்கும். அதிகபட்சம் 13 லாட் நம்ம அப்ளை பண்ணலாம், 194,480 ரூபாய் தேவைப்படும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 98% இருக்குது. ஐபிஓ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுவே தான் மெயின்டைன் ஆகும். ஏன்னா பங்குகள் கையில் வச்சிருக்கிறத ஷேர் ஹோல்டர்ஸ் எதுவுமே விற்கலை, எல்லாமே புதிய பங்குகளாக தான் இந்த ஐபிஓ மூலியமாக இவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னா இவர்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம். இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் லட்சத்தில் இருக்குது. 2019, 2020, 2021 ஆண்டினுடைய செயல்பாடு இங்கே இருக்குது. 2019 பார்த்திங்கன்னா சுமார் 10,000 லட்சத்தில் இருக்கு இங்கே இருக்கிறதெல்லாம். அதற்கப்புறம் 21,000, அப்புறம் 19,000, இந்த இடத்துல ஒரு சின்ன சரிவு இருக்குது. அதற்கப்புறம் இப்போது பார்த்திங்க அப்படின்னா மார்ச்சிலிருந்து செப்டம்பர் இந்த 6 மாதம், அதாவது மார்ச் அதாவது அடுத்து 2022 அரையாண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 32,000 அளவுக்கு சொத்து மதிப்பு வளர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஓரளவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு. அதே மாதிரி இவர்களுடைய வருமானம் 32,000 லட்சம், அப்புறம் 81,000, இந்த இடத்துல ஒரு சின்ன சரிவு இருக்குது 2021. அதற்கப்புறம் இப்போது வந்து 6 மாத காலத்தில் ஒரு 52,000 அளவுக்கு இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா 19, 20, 21 பார்த்திங்கன்னா கண்டினியூவஸாக வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போது 6 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு 897,900 அளவுக்கு லட்சங்கள் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது இன்னும் 6 மாத காலத்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1,800 இல்லைனா 1,900 அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக போய் பார்த்தோன்னா ஏர்ன் பர் ஷேர் ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது. இப்போ 4.92 ரூபாய் அளவுக்கு இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ இப்போது 13.21 அளவுக்கு இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பர்சன்டேஜ் சதவிகிதம் ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்குது. ஆர்ஓசிஇ ஒரு சின்ன ஒரு சரிவு இந்த இடத்துல இருக்குது. எபிட்டா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் அமௌண்டைசேஷன் இந்த எபிட்டா வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கிடுறதுக்கு ரொம்பவே உதவும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வளர்ச்சியில் இருக்குது. கடன் எடுத்துக்கிட்டோன்னா டெட் டு ஈக்விட்டி 0.31 ஒரு சதவிகிதத்திற்கு கீழே தான் கடனினுடைய அளவு இருக்குது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். நெட் அசட் வேல்யூவும் ஓரளவு சுமாராக இருக்குது. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் இவர்களுடைய ஷேரினுடைய வேல்யூவேஷன் பார்க்கும் பொழுது ஓரளவு ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த நம்பர்ஸில் இருந்து. இப்போ இதற்கு அப்ளை பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாத்தோட மனசுலையும் இருக்கும். அதுக்கு சில பாயிண்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த உஷா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் வந்து அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டி ப்ராடக்ட் இல்லாமல் கொஞ்சம் பில்டிங் மெட்டீரியல்ஸும் இவர்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கும் வச்சுருக்காங்க. இவர்களுடைய ஃபினான்சியல் ட்ராக் ரெக்கார்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்றாங்க. பட் நம்ம பார்த்த வரைக்கும் இன்கன்சிஸ்டன்சி அந்த கொரோனா வந்த இந்த 21ஆம் ஆண்டு முறுக்கிட்டும் கொஞ்சம் ஒரு தோய்வு இருந்தது. அதற்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சூப்பர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டட் ஃபார் லாஸ்ட் 2.5 ஃபிஸ்கல் ரைசஸ், அதாவது இந்த கம்பெனியினுடைய இந்த கடைசி 2 வருஷத்தினுடைய செயல்பாடு நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அது இன்னும் இவர்கள் தக்க வச்சுக்குவாங்களா அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதா வந்து ஃபீல் பண்ணுறதால இதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இந்த ஐபிஓக்கு வந்து சப்போர்ட் கொஞ்சம் குறைவாக தான் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் நம்ம கவனித்து தான் வாங்கணும். இந்த ஐபிஓவை முதல் மற்றும் 2வது நாள் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்கேஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 5 மடங்குக்கு மேலே இருந்ததுன்னா 3வது நாள் நம்ம இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஐபிஓ, 60 கோடி ரூபாய் தான் இந்த ஐபிஓவினுடைய மொத்த மதிப்பு. அதனால் இதற்கு டிமாண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட டிமேட் கணக்கு கண்டிப்பாக வேணும். டிமேட் கணக்கு இல்லாதவர்கள் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிமேட் கணக்கு துவங்கிறதுக்கு லிங்க் இருக்குது. நம்ம வெப்சைட் www.moneymarketmillionaire.net டிமேட் கணக்கு துவங்கிறதுக்கு லிங்க் இருக்குது. டிமேட் கணக்கு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா 2 வழிகளில் நீங்கள் ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்று, பேங்க்கில் இ சர்வீசஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஏஎஸ்பிஏ ஃபெசிலிட்டியில் உங்கள் டிமேட் கணக்கு விவரங்களை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் புரோக்கரே பார்த்திங்கன்னா ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு அவரோட சாஃப்ட்வேரில் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, அதன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. பங்கு சந்தையினுடைய தகவல்கள் இந்த டெலிகிராம் சேனல் மூலியமாக பகிரப்படும். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.